ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவுனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு பாருங்கள், இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு எல்லாமே போடுங்க. ரேஷியோ இதில் வந்து இந்த பாருங்கள், எந்த டம்ளர்னாலும் நீங்கள் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க கவுனி அரிசி. ஃப்ரெண்ட்ஸ், அதே அளவு அதே கப்பில் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அதோடய போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசி இட்லி அரிசி ஊற வச்சாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், அதே அளவில் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டு தான், ஒரே கப்புலாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே அரை கப்பு உளுந்து அதோடய ஊற போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும், அப்போ தான் நல்லா ஊறும், அப்புறம் அரைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பாருங்கள், கவுனி அரிசி ஊற போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசி தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 hours ஊற வைங்க. அதே தண்ணியிலே நீங்கள் அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இதை கழுவாமல் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த திருப்பி கழுவும் போது அந்த கவுனி அரிசியில் உள்ள அந்த ஸ்கின்ல உள்ள இதெல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைங்க. அதே தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க, அல்லது உங்களுக்கு சத்து எல்லாமே போயிடும். நீங்கள் முதல்ல கழுவாமல் விட்டுட்டிங்கன்னா சத்து போயிடும். இது டிப்ஸு தான், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பாருங்கள், கவுனி அரிசி ஊற போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசி தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 hours ஊற வைங்க. அதே தண்ணியிலே நீங்கள் அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இதை கழுவாமல் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த திருப்பி கழுவும் போது அந்த கவுனி அரிசியில் உள்ள அந்த ஸ்கின்ல உள்ள இதெல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைங்க. அதே தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க, அல்லது உங்களுக்கு சத்து எல்லாமே போயிடும். நீங்கள் முதல்ல கழுவாமல் விட்டுட்டிங்கன்னா சத்து போயிடும். இது டிப்ஸு தான், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரி இட்லிக்கு இங்கே பாருங்கள் மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. இது இட்லியோ தோசையோ எதனாலும் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு ஆடிட்டுருக்கு. நல்லா தோசை பத்துக்கு வந்தவுடனே இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசிக்கு தோசை மாவு ஆட்டியாச்சு. இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் இதை புளிக்க விட்டுருங்க. புளித்த பிறகு இதை தோசை ஊற்றலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுனி அரிசி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் பார்த்து கலக்கிக்கோங்க. நல்லா புளிச்சு வந்துருச்சு. நைட்டே ஆட்டி வச்சு இப்போ காலையில் ஊற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு. நல்ல ஒரு மொறு மொறுன்னு வருது பாருங்கள். தோசை சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.